நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நேற்றைய நிகழ்விலே பெரியவர் விஜயவாடா விஜயம் செய்து தங்கியிருந்த பொழுது அங்கு இருக்கக்கூடிய அன்பர்கள் தங்களுடைய குருவான பெரியவருக்கு தங்களுடைய குருபக்தியை காட்டுகின்ற விதத்திலே தங்கத்திலே ஒரு கிரீடம் செய்து அணிவித்து பார்க்க வேண்டும் என்று விரும்பியதை நாம் சிந்தித்தோம். கூடவே தங்கம் அதனுடைய தன்மை, அதை மோதிரமாக நகையாக கழுத்திலே கையிலே செய்து போட்டுக் கொள்ளும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தங்கத்தை வைத்து ஒரு மிகப்பெரிய பொருளை பெரியவர் வந்து நமக்கு சொன்னதையும் நாம் பார்த்தோம். ரொம்ப ஒரு நுட்பமான பொருள். இப்படி வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஒரு விஷயத்தை தொட்டு சொல்லுவதற்கு பெரியவரால் மட்டும்தான் முடியும். இதை யாராலும் மறுக்க முடியாது. அந்த வகையில் மிக ஒசத்தியான அந்த தங்கத்தை கொண்டு பெரியவருக்கு விஜயவாடா அன்பர்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்புல தங்க கிரீடம் செய்து விட்டார்கள். அப்படி செய்துவிட்ட நிலையில பெரியவருக்கு தகவல் தெரிய வருகிறது. இந்த மாதிரி விஜயவாடா அன்பர்கள் தங்களுக்கு தங்க கிரீடம் சாத்த போறா, எல்லாருமா கையிலிருந்து டொனேஷன் போட்டு இந்த காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பக்கம் அவர்களுடைய பக்தி மதிப்பு இவைகளை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தாலும் இன்னொரு பக்கம் நான் ஒரு சன்னியாசி, நான் வந்து ஒரு முற்றும் துறந்தவன், நான் வந்து தங்க கிரீடத்தை அணிஞ்சா அது அழகா இருக்குமா அப்படின்னும் பொழுது நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, நீங்க மடாதிபதியும் கூட, நாங்கள் மடாதிபதிக்கு அணிவிப்பதாக நினைத்துக் கொள்கிறோமே அப்படின்னு ஒரு பதில் அவர்களால் சொல்லப்படுது. ஆனாலும் பெரியவா என்ன பண்றான்னா, மடாதிபதிக்கே சக்தி சன்னியாசிகிட்ட இருந்துதான் வருது, அதனால சன்னியாசி வந்து ஒரு தப்ப பண்ணிவிட்டு அப்புறம் அது மடாதிபதிக்கு பொருந்தாது அப்படின்னு சொன்னா எப்படி? அதனால நான் உங்களை குறை சொல்லல, உங்க குருபக்தியை குறை சொல்லல, உங்க ஒற்றுமையை, நீங்கள் காட்டுகிற அன்பை மதிப்பை மரியாதையை நான் குறை சொல்லவில்லை. ஒரு வகையில இது எனக்கு ஒரு சின்ன சோதனை, நான் இதை சமாளிச்சுதான் தீரணும் அப்படிங்கிற முடிவு செய்தவர் சரி சரி நீங்க வந்து உங்க கடமையை செய்யுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார், அந்த தங்க கிரீடத்தை அவருக்கு சாற்ற வரும் பொழுது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவர்களை தடுத்து நிறுத்தி பக்கத்துல வந்து மிகப்பெரிய ருத்ராட்ச மாலை ஒன்று தட்டில் இருந்தது. அந்த மாலையை எடுத்து தலையை சுற்றி அணிந்து கொண்டு இப்போ இந்த ருத்ராட்சத்துக்கு மேலே அந்த கிரீடத்தை வெய்யுங்கோ அப்படிங்கிறார். ருத்ராட்சம் சிவனுடைய அம்சம், ருத்ராட்சம் வேறு சிவபெருமான் வேறு அல்ல. இங்கே மறைமுகமாக பெரியவர் எதை உணர்த்துறார் அப்படின்னா, நீங்க எனக்கு அணிவிக்கின்ற சாக்கில சிவபெருமானுக்கு அணிவிக்கின்றீர்கள், அது பொருந்தும், தெய்வத்துக்கு அணிவிக்கலாம், அணிவித்து அழகு பார்ப்பது நம்முடைய பெரும் பக்தியை காட்டுவது, அந்த சிரசுக்கு இதெல்லாம் தாங்கும். சொல்லப்போனால் அவனுக்கு இது வந்து அல்பம் ஒரு பக்கம், அதே சமயம் ஏன்னா இது அவன் படைத்த உலகத்துல அவன் நாம் எடுத்து செய்யற ஒரு விஷயம், அவனுக்கு இது பெருதில்லை. ஆனால் அவன் அதையெல்லாம் பார்க்கல, நாம் காட்டும் அன்பை பார்க்கிறான். அதனால இறை ரூபத்துக்கு அவனுடைய சிரசுக்கு இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த கிரீடம் வந்து இறுதியில் அவர் தலையிலே உட்காரல, தலைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ருத்ராட்சத்தின் மேல்தான் அது அமர்ந்தது. அந்த நிலையிலே அனைவருக்கும் அவர் வந்து ஆசீர்வாதம் தந்தார். அதாவது ஒரு கல்லுல 2 மாங்காய், அவர்கள் விருப்பத்தையும் நிறைவேற்றியது போல் ஆகிவிட்டது, அதே சமயம் தன்னுடைய தர்மத்தையும் காப்பாற்றி கொண்டு விட்டது போல் ஆயிற்று. பெரியவர் இந்த காரியத்தை பண்ணிட்டு இப்ப அது அவருக்கு சொந்தமாகிவிட்டது, அவர் அணிந்து கொள்ளவில்லை. மடத்துல இருக்கிறவ அதை வாங்கி வச்சிருந்தாலும் அவருக்கு போய் சேர்ந்தது தானே. அப்ப அந்த இடத்துல அவர் ஒரு முடிவு பண்றார், நாம நம்ம மேல கூட படக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடு செய்திருக்கக்கூடிய ஒரு காரியம் இது, நாம வாங்கி வச்சிருந்தா அது எந்த வகையில நமக்கு சரி? அதனால அங்க இருக்கிறவளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறா, இப்ப நீங்க இத எனக்கு சமர்ப்பணம் பண்ணியாச்சு, அதனால இது வந்து நான் மாட்டேன்னு சொன்னாலும் இது எனக்கு உரியது, அதனால இதன் மேலில் ஒரு உரிமை எடுத்துக்கொண்டு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நான் செய்யலாம் தானே அப்படின்னு கேட்கிறார். எல்லாரும் என்ன சொல்றா, அது உங்க சொந்தம், நீங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றார், அப்பொழுது ராஜராஜ சோழன், நம்முடைய தஞ்சாவூரை மையமாக கொண்டு சோழ நாட்டை ஆட்சி செய்த ராஜராஜ சோழனுடைய சதய திருநாள் வருகிறது, 1000வது வருஷம். பெரியவா என்ன பண்றான்னா, நம்ம காஞ்சி மடத்தின் சார்பாக ராஜராஜ சோழனுடைய சிலைக்கு இந்த கிரீடத்தை அணிவித்து இது அந்த கமிட்டிக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லப்போனால் ராஜாவோட சிரசிலையும் கிரீடம் இருக்கணும், ராஜாவுக்கு கிரீடம் ஒரு பேரழகு, அதனால இது ராஜாவுக்கு போறது அழகு. எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாலும் ஏன் நான் ராஜராஜ சோழனை தேர்வு செய்தேன் தெரியுமா,
அவன் ஒரு மிகப்பெரிய அரசன், பேரரசன், பல நாடுகளை வெற்றி கொண்டவன். ஆனாலும் உலகத்தில் அவன் ரொம்ப பெரியது அப்படின்ற தன்னுடைய வீரம், எல்லாவற்றையும் விட பெரியது பக்தி, காலகாலத்திற்கும் நிலைத்து இருக்க வேண்டியது பக்தியும் கோவிலும் தான் சொல்லிட்டு எங்குமே இல்லாத அளவிற்கு ஒரு மிக சிறப்பு மிகுந்த பிரகதீஸ்வரர் ஆலயத்தை அவன் கட்டினான். அங்க கூட மத்த கோயில் இருக்கிற மாதிரி சிவலிங்கம் இல்ல, மிகப்பெரிய சிவலிங்கத்தை வைத்தான். எதுக்கு இத்தனை பெரிய சிவலிங்கம் அப்படின் போது, அதாவது பக்த பக்தி உணர்வு உள்ள மாந்தர்களுக்கு, கற்ற நல்ல கல்வி அறிவு கொண்டவர்களுக்கு, ஈடுபாடு கொண்டவர்களுக்கு இறைவன் பெரியவன் அப்படின்னு தெரியும். சிறு குழந்தையாக இருக்கின்றவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த கோவிலை நாளைக்கு வந்து ஒரு குழந்தை வணங்கும் பொழுது அந்த குழந்தை எதுக்குப்பா இவ்வளவு பெருசா இருக்குன்னு கேட்கும் பொழுது அவன்தாமா இருக்கிறதே ரொம்ப பெரியவன் அப்படின்னு நாம சொல்லும்போது எளிதாக அதனுடைய மனதிலே பதியும், இறைவன் மிக பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையும் அதுதான். அதனால அவனே எல்லா வகையிலும் பெரியவன் அப்படிங்கிறத நான் வந்து என்னால் முடிந்தவரை சுரூப ரீதியாகவும் காட்ட விரும்பித்தான் நான் இவ்வாறு செய்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இப்படி ஒரு கோவிலை வடிவமைத்ததற்காக மட்டும் அல்ல, அவனால் தான் நமக்கு தேவாரம், திருவாசகம் போன்ற பதிகங்கள் கிடைத்தது. அவன்தான் என்ன பண்ண சேக்கிழார் பெருமான் எழுதி நமக்கு தந்தது. அவைகளையெல்லாம் சிதம்பரத்திற்கு போய் அங்க இருக்கக்கூடிய தீட்சிதர்களிடம் சாதுரியமாக பேசி அவர்கள் வசம் நால்வர் பெருமக்கள் ஒப்படைத்திருந்த அந்த ஏடுகள் இருக்கிறதே, அவைகள் அவ்வளவையும் மீட்டு எடுத்து கொண்டு வந்து தரப்போகத்தான் இன்றைக்கு நமக்கு பதிகங்கள், தேவார திருவாசக பதிகங்கள், நயன்மார்கள் குறித்த வரலாறெல்லாம் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அவன் வந்து மிகப்பெரிய பக்தி தொண்டன் மட்டும் அல்ல, அவன் இப்படிப்பட்ட அருங்காரியங்களும் செய்தவன். அதனாலே அவனுக்கு இந்த கிரீடம் சென்று சேர்வதுதான் சரி என்று சொன்ன பொழுது அதை யாராலாவது மறுக்க முடியுமா? எவ்வளவு அற்புதமாக யோசித்து என்ன அழகாக ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். இந்த தங்க கிரீடத்தை வைத்து சிந்திக்கும் பொழுது தங்கத்தினுடைய பெருமை, குறிப்பாக கையில நம்ம மோதிரம் செய்து போட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த மோதிரத்தை பார்க்கும் பொழுது பெரியவா சொன்ன கருத்து ஞாபகத்துக்கு வரணும். இந்த கையிலே குரு இருக்கிறார், இந்த கையிலே மகாலட்சுமி இருக்கிறாள், அதன் மூலமாக நற்காரியங்கள் செய்ய வேண்டும், நாமளே மகாவிஷ்ணு போல பிறரை காக்கணும் அப்படின்னு. நாம நல்ல காரியங்களை மட்டுமே செய்யும் பொழுது, இந்த கையை நல்ல விஷயத்துக்கு மட்டுமே செய்யும் பொழுது நாம மகாவிஷ்ணுவனுடைய திருவடிகளில் சென்று சேருவது என்பது சுலபம் தானே? நமக்கு எப்பேற்பட்ட ஒரு வழியை காட்டியிருக்கார். அதே போல அவரும் எப்படி நடந்து கொண்டார், இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறது அல்லவா? தொடர்ந்து சிந்தி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.